வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். புலமை பரிசல் பரீட்சை இனிமேல் இல்லையா? சிறுவர்தன வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்தது என்ன? நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள்களின் விலைகள் குறைப்பு. கைத்துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு, சகல கொடுப்பனவுகளும் ரத்து. ஊழல் குற்றச்சாட்டு உண்மை என்றால் விசாரித்து கைது செய்க, மொட்டுக்கட்சி ஜனாதிபதியிடம் கோரிக்கை. ஜனாதிபதியுடன் கலந்துரையாட இலங்கை வருகின்றது சர்வதேச நாணய நிதிய குழு. T56 ரக துப்பாக்கியால் பஸ் உரிமையாளர் சுட்டுப்படுகொலை. இலங்கை பிரஜைகளுக்கு சிரியா மற்றும் லெபனான் செல்ல பயண கட்டுப்பாடு. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியாக தனித்து களமிறங்குவோம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிப்பு. மன அழுத்தம் நிறைந்த பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறைகள் போன்ற தாக்கங்களிலிருந்து தற்போதைய தலைமுறை சிறுவர் சமூகத்தை விடுவித்து பிள்ளைகளுக்கு உரித்தான சிறுவர் உலகை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே நமது மறுமலர்ச்சிக்கால பணியின் முக்கிய குறிக்கோளாகும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்ட வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், உலகம் சிறுவர்களுக்கானது, அவர்களின் உலகத்தை நம் கரங்களினால் உருவாக்குவோம். ஏழ்மை, போசாக்கு குறைபாடு, சுகாதாரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு, சமூக வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வு, போதைப்பொருள் அத்துடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டிற்கு பலியாவது போன்றன இந்த மிலேனியத்தில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். மேலும் சிறுவர்களின் உளவியல் சமூக வளர்ச்சியை தடுக்கும் சமூக விளைவுகள் மற்றும் மன அழுத்த நிறைந்த பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறைகள் போன்ற தாக்கங்களிலிருந்து தற்போதைய தலைமுறை சிறுவர் சமூகத்தை விடுவித்து பிள்ளைகளுக்கே உரித்தான சிறுவர் உலகை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே நமது மறுமலர்ச்சிக்கால பணியின் முக்கிய குறிக்கோள் என்று தெரிவித்தார். இலங்கையை பொறுத்தவரையில் புலமை பரிசல் பரீட்சையால் சிறுவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதாக வைத்திய நிபுணர்கள் பலர் கூறி வருகின்ற நிலையில் சிறுவர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க கூறியுள்ள செய்தியானது முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது. நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் இலங்கை பெட்ரோலிய குடத் ஆவணம் எரிபொருட்களின் விலையை குறைத்துள்ளது. இதன்படி ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலையை 21 ரூபாவினால் குறைத்து 311 ரூபாவாக நிர்ணயித்துள்ளது. அதே நேரம் ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 283 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். அத்துடன் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 33 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 319 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். அதே நேரம் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 19 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 183 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 377 ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் என்று இலங்கை பெட்ரோலிய குடத் ஆவணம் தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் தாமதமின்றி திருப்பி ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை பெற்ற முன்னாள் எம்பிக்களுக்கு தனித்தனியாக கடிதம் அனுப்பியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்தார். அண்மையில் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றில் உள்ள 225 உறுப்பினர்களில் 100 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக கைத்துப்பாக்கிகளை பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகள் மற்றும் வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மாதிவள குடியிருப்பில் நவம்பர் 14 வரை மாத்திரமே வசிக்க முடியும் என்றும், ராஜதந்திர கடவுச்சீட்டினை எவரும் பயன்படுத்த முடியாது என்றும், சாதாரண கடவுச்சீட்டினையே பயன்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீன தெரிவித்தார். ஜனாதிபதியினால் 9வது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவு, வருகைக்கான கொடுப்பனவு உட்பட நிதி ஊடாக சகல கொடுப்பனவுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு வாகனங்களை கையளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகளை இனி பயன்படுத்த முடியாது. அவர்கள் சாதாரண வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர்
கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு நாளை கொழும்புக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த குழு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மற்றும் புதிய பொருளாதார குழுவை சந்தித்து இலங்கையின் அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடவுள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார ஒத்துழைப்பு வேலை திட்டம் குறித்தும் கவனம் செலுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் வெளியிட்டு வந்த ஊழல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியுள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பாரிய எண்ணிக்கையிலான கோப்புகளை காண்பித்து அவை அனைத்தும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மேற்கொண்ட ஊழல்கள் குறித்த விவரங்கள் என்று தெரிவித்தது. அந்த கோப்புகள் உண்மையாக இருந்தால் தற்போது அதிகாரம் பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அந்த கோப்புகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராஜபக்சேவிற்கு எதிரான பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இலங்கையிலிருந்து 18 பில்லியன் டாலர்கள் உகாண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்க அவற்றுக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வெளிவிவகார அமைச்சர் விஜய் கேரத்திற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிற்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையிலான பரந்த ஒத்துழைப்பு குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளினதும் கலாச்சார நட்புறவுக்கு மேலும் வலுச்சேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. பஸ் உரிமையாளர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஹங்வல்ல நெலன்பதுருவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இனந்தெரியாத நபர் ஒருவரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 55 வயதுடைய குடும்பஸ்தரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். T-56 ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் அறிவித்துள்ளது. மொத்தம் 10 லட்சம் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்கா கல்பனில் எனக்கே தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களில் ஒரு பகுதி நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் மீதமுள்ளவை நேற்று வழங்கப்பட்டன. 2024 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் பகுதி 1 வினாத்தாளில் கசிந்துள்ள 3 கேள்விகளுக்கு முழு புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் மாற்றப்படாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் நடத்தப்பட்ட பரீட்சை நிலையானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையை தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் முன்னர் கசிந்ததாக கூறப்பட்ட 3 வினாக்கள் தொடர்பில் முழு புள்ளிகளை வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்திருந்தது. இது தொடர்பான பிரச்சினையை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு மீண்டும் பரீட்சை நடத்தினால் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படும் என்று குறிப்பிட்ட பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்று பெற்றோரால் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் பரீட்சை நடத்தப்படாது என்று கல்வி அமைச்சு உறுதியாக தெரிவித்துள்ளது. என்னிடம் உதவி கேட்க வருகின்றவர்களுக்கு சிபாரிசு கடிதம் கொடுப்பது வழமை, அந்த வகையில் மதுபான நிலையம் ஒன்றை பெறுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சிபாரிசு தேவைப்பட்டதால் அதனை நான் வழங்கியது உண்மைதான் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நேற்று அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் மதுபான நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக சிபாரிசு கடிதம் வழங்கியமை தொடர்பில் எழுப்பப்பட்ட வினாவிற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜாண்ட மகள், அவருடைய தாய் தகப்பனே எனக்கு தெரியும், வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபாரிசு கடிதம் தரவேண்டு கேட்டவன். அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரிசு கடிதம் ஒன்று கொடுத்துறான். இவ எனக்கு தெரியும், தாய் தகப்பனை தெரியும், இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதினான். ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை. அதே மாதிரி எத்தனையோ விஷயமா ஆக்கள் வந்தால் அவைய பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்ச ஆக்களோன்னு பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம். அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை.
இனி அதிலிருந்து என்ன விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கணும் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை. ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை, அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதில் இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு பார்க்குறார்கள். அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது. முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரனுடைய சிபாரிசின் பேரில் இப்படியாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் இது. ஆகையால் அவரை விட அங்கஜன் ராமநாதனுடைய தகப்பனுடைய சிபாரிசின் பேர்லேயும் ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதற்கான அத்தாட்சி அந்த கடிதம் கூட வெளிவந்திருந்தது. ஆகவே அப்படியான மக்கள் பிரதிநிதிகள் சிபாரிசு செய்து பார் லைசன்ஸ் எடுத்து அதனை பல கோடி ரூபாக்களுக்கு வேறு ஆட்களுக்கு விற்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது முன்னிற்கிறது. அரசாங்கம் இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்துவதாக நான் அறிகிறேன். இன்னும் ஒரு இரு தினங்களிலே யார் யார் இப்படியாக செயற்பட்டார்கள் என்ற முழு லிஸ்ட்டும் வெளியாகும் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே பொறுத்திருந்து பார்ப்போம் எவரெவரெல்லாம் இப்படியாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்று. அப்படியாக செயற்பட்டவர்களுடைய தகவல்கள் வருகிற போது இது நல்ல தருணம். நீங்கள் தேர்தலை பற்றியும் கேட்டீங்க, நல்ல தருணம். மக்கள் அடியோடு அவர்களை நிராகரிக்க வேண்டும். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி சின்னத்தில் தமிழரசு கட்சியின் பெயரில் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று மன்னர் மாவட்டத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பேரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம். அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தோம். ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களும் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வெகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமனக்குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பாக போட்டியிருக்கின்ற நாம் பெற்றுக்கொள்ளும் முதலாவது தேசிய பட்டியல் உறுப்புரிமையினை ப அரியநேந்திரனுக்கு வழங்குவதே அரசியல் அறமாகும் என்பதனை போராளிகள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் துளசி தெரிவித்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற போதும் பொது வேட்பாளர் தேர்வின் போதும் அதன் பின்னரான தேர்தல் பரப்புரைகளின் போதும் அவர்கள் ஆற்றிய பணிகள் மகத்தானவை. அந்த வகையில் எமது தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் காலத்தின் தேவை உணர்ந்து எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி தமிழினத்தின் எதிர்காலம் கருதி அவர் செயலாற்றியதை தமிழின வரலாறு குறித்து வைத்துக் கொள்ளும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பாக போட்டியிடுகின்ற நாம் பெற்றுக்கொள்ளும் முதலாவது தேசிய பட்டியல் உறுப்புரிமையினை அரியநேந்திரனுக்கு வழங்குவதே அரசியல் அறமாகும் என்பதனை போராளிகள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 3 சுயேட்சை குழுக்கள் நேற்று மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளன. எதிர்வர நவம்பர் 14 இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணங்களை செலுத்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மட்டக்களப்பு தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தலைமையில் சுயேட்சை குழுவில் 8 போட்டியிடுவதற்காக முதன் முதலாக கட்டுப்பணத்தை நேற்று மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் செலுத்தியுள்ளார். அதேவேளை மட்டக்களப்பு நெல்லையா வீதியைச் சேர்ந்த அரசு திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற 81 கனக சூரியம் சோமாஸ் கந்தமூர்த்தி தலைமையிலான சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்கு 8 கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது.
மறு அறிவித்தல் வரை லெபனான் மற்றும் சிரியாவிற்கு செல்ல வேண்டாம் என்று வெளிவிவகார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. லெபனான் மற்றும் சிரியாவில் நிலவுகின்ற பதட்டமான சூழ்நிலை காரணமாக குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் அனைத்து இளைஞர்களையும் அவதானமாக இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.